நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நல்லதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த பண்ணுவோம் கடைசியில் அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கெட்ட விஷயமாக அமையும் இல்லை வந்து நம்ம வாழ்க்கையவே வந்து புரட்டி போகணும் இல்லை தேவையில்லாத சிக்கலை கொடுக்கணும்ல அந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜய் காவேரிக்கு நல்லது பண்ணுற பேர் வழின்ட்டு காவேரி மேலே காதல் இல்லாத போது ஒரு நட்பு மட்டும் இருந்த பொழுது இப்போ நிவன்கிட்டக்க போய் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சேன் என்ன அப்படின்னா வந்து வெயிட் பண்ணுபா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ட்டு இதை வந்து அக்ரிமெண்ட்டை மீறி அவர் செஞ்ச ஒரு விஷயம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சே அவருக்கு பிரச்சனை இப்போ அடுத்தடுத்த அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு பிரச்சனை ஆகி இப்போ கடைசியில் நிவின் வந்து யமுனாட்ட சொல்லி யமுனா வந்து இப்போ தப்பாக நினச்சி ராகினி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கேன்னு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுற வரைக்கும் ஒரு பக்கம் நிற்குது இன்னொரு பக்கம் இப்போ காவேரியுடைய மனசில் என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா இவர் நம்மளை கழட்டி விட போகிறாரு நம்மளை துரத்தி விட போறாரு இந்த சமயத்தில் எதுக்கு பாசமாக வந்து ரொம்ப ஓவராக நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்லவராக இருக்கும் பேர் சொல்லிட்டு நம்மளை என்ன காயப்படுத்துற வேலையை தான் செய்கிறாரு இதில் ஏற்கனவே வந்து குடும்பத்துலேயும் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ டிவர்ஸ் வாங்க போகிறோன்னா மூணு மாதத்தில் அப்படின்னா ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த போது வந்து எங்களுக்கு எனக்கு வந்து கையில் காஃபி கொடுத்த அவர் திடீர்னு இப்போ வந்து உன வேணாங்கிறாரு அப்படின்னா வந்து நீ அந்த அளவுக்கு ஏதோ செஞ்சிருக்க என்ன பண்ணனு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் நம்ம மேலே தானே விழும் இவர் வேற நம்மளை அம்போன்னு விட்டு போறேன்னு இருக்காரு இவர் கொடுத்த சிக்னல்ஸ் எல்லாம் பார்த்து இவருக்கு நம்ம மேலே காதல் இருக்குன்னு தப்பாக நினைச்சிட்டோம் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க ஆனால் அவங்க தப்பாக நினைக்கல அவங்களுக்கு நிஜமாவே வந்து நினைச்சது உண்மைதான் இவரே வந்து மனசுக்குள்ளார காதலோட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு வீடு வாங்குற பேர் வழின்னு எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த சமயத்தில் வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நிவின் மட்டும் இந்த அடுத்த கட்டமாக இப்போ இந்த பிரச்சனைகளை பற்றி குமரன் வந்து பேசும்போது நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னா கேளு சொன்னா கேளுன்னு கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா நான் அதுக்கு ஒரு வேறு ஒரு பெரிய காரணம் இருக்குது ஏன்னா நான் வந்து இன்னொருத்தவங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னால் இன்னதே எது காவேரி காவா காவேரி நல்லாயிருக்கு உனக்கு பிடிக்கலையா வாழ்க்கையை கெடுக்கலான்னு பார்க்குறேன் இவ்வளோ கேவலமான இருப்பேன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச அந்த சமயத்த உடனே இல்லை இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னாலோ இல்லை இப்போ வந்து ஒரு வேகமாக வந்து சும்மா இது எல்லோரும் நம்மளை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த கல்யாணம் அந்த கல்யாணம்ட்டு எப்போ அந்த கான்ட்ராக்ட் முடியுது முடிஞ்ச உடனே வந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த கான்ட்ராக்டை முடிச்சிக்க முடியுமான்னு கேட்குறேன் பேர் சொல்லிட்டு மட்டும் நேராக கிளம்பி நிவின் வந்து விஜய்கிட்ட ஆஃபீஸில் போய் என்ன தான் நடக்குது நம்ம வீடே வாங்கி கொடுத்தா கூட இருக்காங்க நம்ம மேலே ஏதோ பாசமாக நடந்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறா வர வர வந்து சுத்தமாக சரியே இல்லை காவேரின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க விஜய் கிட்டே உண்மையை சொல்லிட்டா பெட்டர் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் விஜய்க்கு இந்த உண்மை தெரிஞ்சா அடப்பாவி எவ்வளவு பலாரணும் ஒன்றை சொல்லாததுனால சொன்னேன் அது எதிர்கா போய் சொன்னேன் அது எமுனாட்ட சொல்லி வச்சிருக்கிற திருப்பி வருவாங்கன்ட்டு கான்ட்ராக்டை பத்தி நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் இப்போ காவேரி கிட்ட சொல்லி வச்சிருக்க நான் அக்ரிமெண்ட்டை மீறினதே தப்பு நீ அதமே வேறு மீறி வச்சிருக்க அப்படின்னு கோவப்பட்டு ஐயோ இப்போ தான் காவேரி நம்ம மேல கோவமா இருக்காங்களான்னு யோசிச்சு கிட்டே போய் நின்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா காவேரியும் இவங்களும் ஆகி சரியாகிற சமயத்துல இப்ப கரெக்டா வந்து வெண்ணிலாவுடைய கதாபாத்திரமும் உள்ளார வர அப்படின்னு கதை வேற வேறு விதமாக போகும் இப்ப வெணிலாவும் வந்து இந்த எதையும் சொல்லாமல் இருந்து காவேரி மனசு வாயை விட்டு எதையும் கேட்காமலே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகரித்து ஒரே காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ராகினி வேறு ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்து கடைசியில் பெரிய பிரச்சனையாகி இவங்க ரெண்டு பேரும் பிச்சுக்கிட்டு தான் வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க மொத்தமாக இவங்க வாங்கின புது வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்களா இல்லை வந்து நீங்கள் புது வீடு வேணாம் ஒன்றும் வேணாம்னு வேறு ஏதாச்சும் வீட்டுக்கு போயிடுறாங்களாங்கிறத பார்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ